கடந்த 20 ஆண்டுகளாக பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கக்கூடிய, குறிப்பாக 100,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டத்தை கடந்த 23/9/2021 அன்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தங்களுடைய திருக்கரங்களால் அதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். 6 மாத காலத்திற்குள் மின்வாரியம் மிக சிறப்பாக மதிப்பிற்குரிய CMD தொடங்கி அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக 6 மாத காலத்திற்குள்ளாக 100,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்புகள், அதாவது கடந்த 29/3/2022 அன்று 100,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்பு வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டம் நிறைவு பெற்றிருக்கின்றன. இந்த 100,000 விவசாயிகளும் சிறப்பிக்கக்கூடிய வகையில் வருகின்ற 16ஆம் தேதி மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் 100,000 விவசாயிகள் மத்தியிலும் காணொளி வாயிலாக சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு இங்கு நேரில் வருகை தந்து காலை 10 மணி அளவில் இங்கு 200 விவசாயிகள் அமர வைக்கப்பட்டு, அந்த 100,000 விவசாயிகள் இறுதியாக பெற்ற 100 விவசாயிகளுக்கான இணைப்பு அட்டையை வழங்கி சிறப்பு வாய்ந்த அந்த நிகழ்விலே காணொலி வாயிலாக 100,000 விவசாயிகளும் கலந்து கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த அந்த காணொலி கூட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். எனவே தமிழகத்தினுடைய மின்வாரியத்தினுடைய வரலாற்றில் 6 மாத காலத்தில் 100,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்காக வழங்கியிருக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மின்வாரியத்திற்கு உத்தரவுகளாக வழங்கி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அனல் மின் உற்பத்தி நிலையங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட அளவை விட இந்த ஆண்டு நிலக்கரி பற்றாக்குறைகள் இருந்தாலும் கூட உற்பத்தியினுடைய அளவுகள் 30 விழுக்காடு அளவிற்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2020/21 PLF பொறுத்த வரைக்கும் 15,553 மில்லியன் யூனிட் வந்து நம்முடைய சொந்த அனல் மின் நிலையங்கள் உற்பத்தியை செய்திருக்கின்றன. இந்த ஆண்டு 2021/22 பொறுத்தவரை 20,391 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கூடுதலாக 4,837 மில்லியன் யூனிட் கூடுதலாக நம்முடைய சொந்த அனல் மின் நிலையங்கள் உற்பத்தி அதிகரித்துள்ளன. அதேபோல் இந்த கோடை காலத்தில் நம்முடைய மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கி, அந்த அடிப்படையில் இந்த 11 மாத காலத்தில் நம்முடைய மின்வாரியம் 3,527 மெகாவாட் அளவிற்கு 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் வரை என மின்சார கொள்முதலுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் கூடுதலாக இங்கே நமக்கு தேவையான மின்சாரத்தை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு சிறப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான, இப்போ நிலக்கரி பார்த்திங்கன்னா நமக்கு 72,000 டன் ஒரு நாளைக்கு தேவை. ஆனால் ஒரு 48,000-50,000 டன் தான் வந்து ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய நிலக்கரிகள் நமக்கு வந்து சேருது. எனவே அந்த கூடுதலான அந்த நிலக்கரி தேவையை பூர்த்தி செய்வதற்காக இப்போ வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரிகள் இறக்குமதி செய்வதற்காக 480,000 டன் நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கின்றன. ஏதோ வந்து அங்கே வெளிநாடுகளில் வந்து நிலக்கரியினுடைய அந்த விலை அதிகமாக இருந்தாலும் கூட அந்த 2 மாத தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதற்காக 480,000 டன் அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் இப்பொழுது கோரப்பட்டிருக்கின்றன. எனவே சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் சமூக இதில் பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் பார்க்கும்போது சமூக வலைதளங்களில் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் குறிப்பிட்ட பகுதிகளில் மின்தடைகள் ஏற்படுது, மின்வெட்டு ஏற்படுகிறது என்ற ஒரு பொய்யான புகாரை வெளியில் பரப்பி வர்றாங்க. நான் குறிப்பாக உங்கள் மூலியமாக எல்லாத்திட்டையும் கேட்குறது, தயவு செஞ்சு உண்மையான உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் உங்களுடைய பதிவுகள்லேயோ அல்லது உங்களுடைய புகார்கள்லேயோ நீங்கள் வந்து உங்களுடைய இணைப்பு என்ன, மின் இணைப்பு என்ன பதிவிட்டு இந்த இடங்களில் எனக்கு வந்து மின்தடை ஏற்பட்டிருக்கு, நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான வசதியாக இருக்கும். 2-3 நாட்களுக்கு முன்பாக இது போன்ற பதிவுகள் வருகின்ற அந்த பதிவிட்டவங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்கும்பொழுது எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் நான் அந்த செய்திகளை போடுறேன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் தகவல் சொன்னவங்ககிட்டயே நீங்கள் மின் இணைப்பு என்ன கேளுங்க, அந்த இணைப்பு எண்ணை சேர்த்து நீங்கள் பதிவிட்டீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு வசதியாக இருக்கும்னு அவங்ககிட்டயும் சொல்லியிருக்கோம். உங்கள் மூலியமாக நான் இது ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேன். பொதுவாக அது போன்ற பகுதிகளில் எங்கேனும் அந்த குறைபாடுகள் ஏற்பட்டால்
உங்களுடைய இணைப்பு என்ன எங்களுக்கு தெரியப்படுத்தினால் அல்லது பதிவிட்டால் நிச்சயமாக வாரியம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா வந்து கடந்த காலங்களை போல் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து இந்த கோடை காலத்தில் நம்முடைய மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து சீரான மின் விநியோகத்தை மாண்பு முதலமைச்சர்கள் கண்காணித்து வருகின்றார்கள். எனவே இந்த ஆண்டு என்பது ஒரு சிலர் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிலருடைய விருப்பங்களாக கூட அது இருக்கலாம், அந்த அவங்களுடைய விருப்பங்களாக அதில் நிறைவேறாது. பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு சீரான மின் விநியோகம் கோடை காலத்தில், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உச்சபட்ச மின் தேவை 17,196 மெகாவாட் அளவிற்கு உச்சபட்ச மின் தேவையை பூர்த்தி செய்து தமிழ்நாடு மின்சார வாரியம் மாண்பு முதலமைச்சருடைய நல்லாசியோடு ஒரு அளப்பரிய சாதனையை இந்த ஆண்டு செய்திருக்கிறது. இன்னும் அதைவிட கூடுதலான மின் தேவை ஏற்படும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 18,000 மெகாவாட் அளவிற்கு மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் வாரியத்தின் சார்பாக எடுக்கப்பட்டுள்ளன. இல்லை, மின்னகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஒரே நேரத்தில் 60 பேர் நம்ம கால் பேசலாம். 61வது நம்பர் வந்து இணைப்புக்கு வரும்போது கொஞ்சம் ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இப்போ முதல் கால் கட்டாயி பேசி முடிச்சதுக்கப்புறம் 61வது இணைப்பு வந்து அந்த நம்பர் வந்து இணைப்புக்கு வந்துடும். அந்த 1 நிமிடங்கள் அந்த அதாவது எப்போ நம்பர் பிஸியாக இருக்கும் அந்த நேரங்களில் தான், மற்ற நேரங்களில் வந்து 60 பேர் ஒரே நேரத்தில் கால் பேசக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா விரைவாக வந்து நாங்கள் இப்போ செயலி ஒன்று ஆப் ஒன்று ரெடி பண்ண போகிறோம், அந்த அதே நம்பரில் அதுவும் இப்போ நடைமுறைக்கு வர இருக்கின்றன. ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட அதற்கான புகார்கள் தெரிவிக்கக்கூடிய நடவடிக்கைகள் இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இல்லை அதிகாரிகள் இருக்காங்க, இல்லை நான் பொதுவாக சொல்லிடுறேன், பொலிட்டிக்கல்ங்கிறது நம்ம வெளியில் பேசலாம், பட் நீங்கள் அதிகாரிகள் வச்சுக்கிட்டு நம்ம அரசு அலுவலகங்களில் அரசியல் சார்ந்து வேண்டாம். வாரியம் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் நீங்கள் எது கேட்டாலும் நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கும். ஏன்னா தவறாக போயிடும் நம்ம, அதனால் சொல்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்தால் கூட அப்புறம் நீங்களே ஒரு செய்திகளை போடுவீங்க. இல்லை பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் என்னென்னா உங்கள்கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும், நீங்களும் அது என்னென்னா நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இல்லை சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி தவறான பதிவுகள் போடாதீங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வலியுறுத்துகிறோம். சில பேர் வந்து சரி சார் இனிமேல் செய்யலை தகவல் அடிப்படையில் போட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அரசியலுக்காக கூட அந்த பதிவுகள் போட்டிருக்கலாம், அதற்கடுத்து அவங்க தொடர்புக்கு போகும்போது நம்ம தொடர்பு கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுருது. எனவே நான் உங்கள் மூலியமாக தான் சொல்கிறேன், பொதுவாக நீங்கள் ஒரு செய்தியாகவே வெளியிட்டு மின்னகத்தினுடைய நம்பர் வெளியிடலாம், 9498794987. ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து மின் தடைகள் ஏற்பட்டால் அல்லது ஏதாவது பழுது ஏற்பட்டால் வந்து உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 24 மணி நேரமும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக அதற்கான சரி செய்யக்கூடிய பணியிலையும் வந்து நம்முடைய பொறியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் பொதுவாக 18,000 மெகாவாட் அளவிற்கு இப்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதே தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே வரக்கூடிய காலங்களில் இப்போ நான் இன்னும் கூட உங்களுக்கு ஒன்று முக்கியமான செய்திகள் சொல்லணும், என்னென்னு கேட்டிங்கன்னா சட்டமன்றத்தில் சொல்லலாம்னு நினச்சோம் மானிய கோரிக்கை எப்போ கூட. இந்த ஆண்டு தான் வந்து நம்ம வெளிச்சந்தையிலிருந்து தேவையான மின்சாரத்தை நம்ம கொள்முதல் செய்யக்கூடிய சூழல் இருக்குது. இனி வரக்கூடிய ஆண்டுகளில் நம்முடைய உற்பத்தியை நாம் வந்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய சொந்த உற்பத்தியில் அதிகரிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.